ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல்ஸ் சேனல் கிரியேஷன்ஸ் அப்படினாலே ஆஃபரே அதிஷ்டத்தை அள்ளி எல்லி தரக்கூடியதாங்க நம்மளோட சேனல் புதுசாக பார்க்குற வீவஸ் வந்தீங்கனா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன்ற ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் மற்றவங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுறது மூலமாக அவங்களுக்கும் பயன் பெற செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கரெக்ஷன்ஸ்குள்ளே போகலாம் இந்த தாலி உருக்கள் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க ரொம்ப நாள் ஆச்சு தாலி உருக்கள் வீடியோ போட்டு ஸோ அதனால நிறைய பேர் வந்து அதை அனுப்புங்க அனுப்புங்கன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாங்க அதனால் இன்றைக்கி ஃபுல்லாக இல்லாமல் தாலி உருக்கள் நிறைய பார்க்க போகிறோம் பிடிச்சிருந்தால் அடுத்து ப்ரைஸ் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் செய்ய இல்லை அவைலபிலிட்டி செக் பண்ணிவிட்டு பேமெண்ட் பண்ணிவிட்டு உங்களோட அட்ரெஸ் கொடுத்தீங்கன்னா நம்ம கொரியர் அனுப்பி வச்சுருவோம் த்ரீ டேஸில் உங்களுக்கு வீட்டுக்கு வந்து ரிசீவ் ஆகிடும் ஓகே வாங்க ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாங்காய் பிஞ்சி பாருங்கள் ஒரே சிங்கிள் ஸ்டோன் வச்சு ஒரே ஒரு சிங்கிள் ஸ்டோன் வச்சு ரொம்ப நல்லா இருக்குது பிங்க் கலரில் குவாலிட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு எல்லாமே ஐம்பொண்ணு தான் அவங்களுக்கு குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது ஸோ பிடிச்சிருந்த வித் ப்ரைஸ் உள்ள ஸ்க்ரீன் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு இந்த மாங்காய் பிஞ்சி பாருங்கள் இதுவும் கொஞ்சம் வேறு மாடலில் இருக்குது ஆனால் எல்லாமே பாருங்கள் நல்ல லுக் லைக் பார்த்திங்கன்னா அப்படியே கோல்டு மாதிரி இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ பிடிச்சிருந்த வித் ப்ரைஸ் உள்ள ஸ்க்ரீன் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு தாலிக்க ஆசை தாலிக்காசை பிடிச்சிருந்தா வித் ப்ரைஸோட உள்ள ஸ்க்ரீன் எடுத்துக்கோங்க எல்லாமே பார்த்திங்கன்னா அப்படியே லுக்லேக் அப்படியே கோல்டு மாதிரியே இருக்கும் உங்களுக்கு எல்லாமே ஐம்பது ஒன்று தான் நெக்ஸ்ட்டு பாருங்கள் வாழைப்பூ வாழைப்பூ சைப்பு அதுவும் இருக்குது ஸோ சின்ன வித் ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க செட் ஆஃப் இது அப்படியே நீங்கள் ஒரு பேர் பேராக வாங்கி செட் ஆஃப் இது போட்டுக்கலாம் பொட்டுத்தாலி இருக்குது இதுலேயே சொக்கர் மீனாட்சி இருக்குது பட்டை தாலி ராமந்தாலி தொப்பத்தாலி இந்த மாதிரி தாலி வெரைட்டிஸ் நிறைய இருக்குது அதுவும் கேட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க நெக்ஸ்ட் இந்த குண்டு இதுலேயே சின்ன சைஸ் இது இது வந்து மீடியம் சைஸு இதோட பெரிய சைஸ் கூட இருக்குது இதை விட சின்ன சைஸில் விட பெரிய சைஸ் இருக்குது ஸோ அது மாதிரி நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அது மாதிரி வாங்கிக்கலாம் இந்த குண்டு பாருங்கள் இது இந்த இடையில இடையில போடுவாங்க இல்லைங்களா காசு அந்த மாங்காய் பிஞ்சுக்கு இடையில போடுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி குண்டு இது நல்ல பிக் சைஸாக இருக்கும் நல்லா உருண்டை உண்டை நல்ல பெருசாக இருக்கும் இதெல்லாம் இப்போ லேட்டஸ்ட்டு மாடல் தான் ஸோ பிடிச்சிருந்தால் வித்து ப்ரைஸோட ஸ்க்ரீன் ஷர்ட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் இந்த நானல் இதுவும் பார்த்திங்கன்னா அந்த இடையில இடையில் போடுறது தான் அந்த காசு வாழைப்பூ இடையில போடுவாங்க இதில் வந்து நீங்கள் ஒரு பேராகவும் வாங்கிக்கலாம் ரெண்டு பேர் வாங்கிக்கலாம் நாலு பேர் வாங்கிக்கலாம் உங்களோட தான் எப்படி வேணாலும் வாங்கிக்கலாம் ஸோ எப்படி டிசைன் எப்படி இருக்குன்றதுக்காக நான் உங்களுக்கு அனுச்சிகிட்ருக்கேன் அப்படியே லுக் லைக் நல்லா அப்படியே கோல்டு மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் இந்த நானும் பாருங்கள் எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு யூனிக்கான டிசைன்ஸ் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் இந்த ஸ்டோன் வச்ச மாங்காய் பிஞ்சி பாருங்கள் இதுவும் நல்லா ஐம்பண்ணு தான் அவங்களுக்கு எல்லாமே குவாலிட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இதோடய பிரைஸ் நான் ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணிவிட்டேன் இதில் வந்து பிங்க் கலர் நடுவில் வரும் க்ரீன் கலர் நடுவில் வரும் அந்த மாதிரி தான் டிசைன் தான் இருக்குது ஸோ இந்த ஒயிட் இருக்குது இந்த மூணு கலர்ஸ் இருக்குது ஸோ பிடிச்சிருந்தால் வித் ப்ரைஸோட ஸ்க்ரீன் எடுத்துக்கோங்க கலர்ஸ் கேட்டு வாங்கிக்கோங்க நெக்ஸ்ட் இந்த பேட்டன் செயின் பாருங்கள் இது வந்து நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான பேட்டர்ன் தான் ஏற்கனவே நம்ம கூட போட்டிருந்தோம் இது நல்ல ஃபாஸ்ட்டு மூவிங்கில் போயிட்டுருந்துது பிடிச்சிருந்தால் வித் ப்ரைஸோட ஸ்க்ரீன் எடுத்துக்கோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் தான் நல்லா மேங்கோ டிசைன் கொடுத்து ஐமோன் இது தான் நல்லா இருக்குது இந்த மாதிரி டிசைன்ஸில் கொஞ்சம் ரேராக தான் உங்களுக்கு கிடைக்கும் டிசைனே உங்களுக்கு கிடைக்காது ரேராக தான் கிடைக்கும் ஸோ பிடிச்சிருந்தா வித் ப்ரைஸோட ஸ்க்ரீன் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் இந்த மாடல் செயின் பாருங்கள் இதுவும் நல்லாயிருக்கும் குவாலிட்டி வைஸ் அப்படியே அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதெல்லாம் நியூ ட்ரெண்டிங்கான மாடல் தான் இது வந்து பார்த்திங்கன்னா தேர்ட்டி இன்ச்சஸ் உங்களுக்கு தேர்ட்டி இன்ச்சஸில் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் தேர்ட்டி இன்ச்சஸ் செயின் கொலுசுன்னு வச்சுக்காதீங்க என்ன இந்த மரண்டலில் வந்து கொலுசு கூட இருக்குது ஆனால் இப்போ உள்ள ஸ்டாக் இல்லை அது வரும் ஆர்டர் பண்ணியிருக்கேன் வந்துடும் ஒரு டென் டேஸ் ஆகும் ஆனால் வரதுக்கு ஸோ அப்போ வாங்கிக்கலாம் இப்போ வந்து இது வந்து செயின் தான் ஓகேங்களா தேர்ட்டி இன்ச்சஸில் இருக்குது நான் ரொம்ப நல்லாயிருக்கு குவாலிட்டி நல்லா வலுவழுன்னு கழுத்தில் வந்து உறுத்தாது நல்லா நீட்டாக இருக்கும் போடும்போது நல்லாயிருக்கும் இந்த பால் முகுப்பு செயின் பாருங்கள் இது நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து பால் முகுப்பு இருந்தாங்க இது ஃபுல் ஒயிட் இருக்குது ஃபுல் பிங்க் இருக்குது ஃபுல் க்ரீன் இருக்குது மல்டி கலர் இருக்குது கலர்ஸ் எல்லாமே அவைலபிலிட்டி இருக்குது ஸோ நீங்கள் வேணாலும் கேட்டு வாங்கிக்கலாம் இது வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் தான் ஆனால் பால் வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும் சின்ன சைஸ் கிடையாது இது வந்து நல்ல பெரிய சைஸாக இருக்கும் ஸோ பிடிச்சிருந்த வித் ப்ரைஸ் ஒரு ஸ்க்ரீன் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதோட ப்ரைஸ் நான் ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணிடுறேன் நெக்ஸ்ட் இந்த ஸ்டார்ட் பாருங்கள் இது நல்ல பால் பால் பர்ல் இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கூண்டு மாதிரி கம்பி கட்டியிருக்காங்க இது ஏற்கனவே நம்ம வீடியோவில் போட்டுணும் செம ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டு மூவிங்கில் இருந்துச்சு அப்போ அதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க ஸ்டாக் இல்லை இப்போதான் ரீஸ்டாக் ஆகிருக்கு ஸோ பிடிச்சிருந்தால் வித் ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் ப்ரைஸ் வந்து மென்ஷன் பண்ணிவிடுறேன் இந்த ஜிம் காஸ்ட் பாருங்கள் ஜிம் காஸ்ட்டில் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பேட்டர்னாக இருக்கும் கீழே ஒரு ஃப்ளவர் தொங்குற மாதிரி இருக்குது நல்லா கூண்டு இது எப்படி சொல்கிறது ஒரு நல்ல மணி உண்டு மாதிரி நல்லாயிருக்கு அது எப்படி சொல்கிறதே தெரில ஆனால் நல்லாயிருக்கு இந்த டிஃப்ரெண்ட் பேட்டனாக இருக்குது ஜிம்காஸ் வந்து ஸோ பிடிச்சிருந்தால் வித்து ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷர்ட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் ப்ரைஸ் மென்ஷன் பண்ணிடுறேன் நெக்ஸ்ட் இந்த டைப் பாருங்கள் இந்த ஜிம்கா பாருங்கள் கீழே அந்த மரகத பச்சையா அந்த சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு க்ரீனில் இப்போ கொடுத்துருக்காங்க மேலே ஒரு ரூபி ஸ்டோன் கொடுத்துருக்காங்க ஜிம்காஸ் வந்து டிஃப்ரெண்ட் பேட்டனாக இருக்குது நல்லா இருக்குது குவாலிட்டியும் ரொம்ப நல்லா இருக்குது உங்களுக்கு அந்த பேர்ல் இதெல்லாம் கொடுத்துருக்கனால இன்னுமே சூப்பராக இருக்குது நெக்ஸ்ட் இந்த ஜே மாடல் பாருங்கள் ஜெய் மாடல் நம்ம ஆல்ரெடி நிறைய போட்டிருக்கோம் ஆனால் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் பேட்டன்ல தான் இருக்கும் இப்போ இதிலே பார்த்துக்கோங்க இது ஜிம்காஸ் வேறு டைப்பில் இருக்கும் மேலே ஜேவும் வேற மாதிரி இருக்குது நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் பாருங்க ஜிம்கா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அந்த ஜே வேறு மாதிரி இருக்குது இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் ஜே டைப்பில் ஜிம்காஸ் போட்டிருக்கோம் ஸோ இதுவுமே ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பான ஜிம்காஸ் தான் ரொம்ப நல்லாயிருக்கு பிடிச்சிருந்த இது ப்ரைஸோட ஸ்க்ரீன் ஷர்ட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் இந்த பேட்டர்ன் பாருங்கள் இதுலேயும் ஒரே ஒரு பெரிய கல் வச்சு க்ரீன் கரில் இந்த ஜிம் காஸ்ட் தான் நல்லா நல்லாயிருக்கு ஒரு சிலருக்கு இந்த மாதிரி காது ஒட்டு நாப்பில் போட்டால் தான் ரொம்ப பிடிக்கும் இதுக்கு ஹேங்கிங் கொடுத்துருக்காங்க ஒரே ஒரு சிங்கிள் ஸ்டோன் மட்டும் கொடுத்த இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கு பிடிச்சிருந்தால் அடுத்து ப்ரைஸ் ஒரு ஸ்க்ரீன்ஷார்ட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் இந்த ரிங் கலெக்ஷன் பாருங்கள் இதில் வந்து நிறைய கலர்ஸ் வந்து இடையில நம்மள்ட்ட இல்லாமல் இருந்துச்சு இப்போ வந்திருக்கு நியூ ஸ்டா ரீஸ்டாக் ஆகிருக்கு பேல் வந்திருக்கு ரூபி இது பாருங்கள் அப்படியே ரூபி செம்மையாக இருக்குது உண்மையாலுமே அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது நீங்கள் என்ன கையில் போட்டிங்கன்னா அவ்வளோ லுக் அப்படியே கோபி மாதிரியே இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கு இது வந்து நேவி ப்ளூ இது ஒயிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல இந்த டார்க் க்ரீனு இதே இந்த எமரால்டு கிரீன் சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த எமரால்டு க்ரீன் லைட் க்ரீனாக இருக்கும் எமரால்டு ஸோ பிடிச்சிருந்த வித்து பிரைஸோட ஸ்க்ரீன்ஷர்ட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் இதோட ப்ரைஸ் மென்ஷன் பண்ணிடுறேன் ஸ்க்ரீனில் நெக்ஸ்ட்டு இந்த டிசைன்ஸ் ரிங் பாருங்கள் இது வந்து இப்போ நியூவாக வந்திருக்கு இது மாதிரி நம்ம ஏற்கனவே போட்டதில்லை இந்த மாதிரி ரிங் கலெக்ஷன் போட்டல வேறு வேறு டிசைன்ஸில் போட்டிருக்கோம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே லுக் லைக் பார்த்திங்கன்னா ரொம்ப அப்படியே ரியல் கோல்டு மாதிரியே இருக்கு நான் கோல்டு ரிங் போட்டிருக்கேன் அதோட வந்து பாருங்கள் மேட்ச் பண்ணி பாருங்கள் அவ்வளோ நல்லா இருக்குது டிசைன்ஸ்மே பார்த்திங்கன்னா எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு யூனிக்கான டிசைன்ஸ் தான் ஃபுல் ஒயிட்டாக இருக்கட்டும் இந்த மூணு ஸ்டோன் வச்சு நாலு ஸ்டோன் வச்ச மாதிரி ஸோ எல்லாமே இந்த மாதிரி எல்லாமே வந்துருக்கிறது எல்லாமே ரொம்ப யூனிக்கான கலெக்ஷன்ஸ் தான் அப்படியே கோல்டு மாதிரி கோல்டில் உள்ள டிசைன்ஸ் அப்படியே வந்திருக்கு ஸோ பிடிச்சிருந்தா இது ப்ரைஸ் உள்ள ஸ்க்ரீன் எடுத்துக்கோங்க ரொம்ப பிக் சைஸில் வந்து இதை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க மீடியம் சைஸு ஸ்மால் சைஸு அதோட கொஞ்சம் பெரிய சைஸ் டூ பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் எயிட் அந்த மாதிரி மேக்ஸிமம் பேங்கில் போடுறவங்களுக்கு தான் இதில் வந்து சைஸஸே இருக்குது நீங்கள் வந்து பெரிய ரொம்ப பெரிய சைஸ்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க நார்மல் சைஸில் தான் இது எல்லாமே இருக்குது ஸோ பிடிச்சிருந்தால் வித் ப்ரைஸோடு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோ அவ்வளோ தான் நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வியூவர்ஸ் எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வேல்யூபல்ஸ் கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சப்போர்ட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி రీసెంట్ ఫ్రెండ్స్కి ఎలా రోజు నన్ థ్యాంక్ యూ వాచింగ్ మై ఛానల్ థ్యాంక్ యూ ఫ్రెండ్స్ థ్యాంక్ యూ సో మచ్